ஏ சாமஸ், நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபுட் வியர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வேஸ்ட்டியும் சட்டையும் வியர் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவும் பொங்கல் தூக்கி ஸ்டவ்ல வச்சாங்க. நானும் பொங்கும் இப்போ பொங்கும் அப்போ பொங்கன்னு வெயிட் பண்ணுறேன் லாஸ்ட் வரைக்கும் பொங்கல், அதுக்கப்புறம் ஃபைனலி பொங்கிருச்சுங்க. அப்படியே நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சின்ன ஒரு செலப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்கும் கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தாங்க. கேரளாவில் ஆலப்புழா பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் ஃபேமஸாக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்மளோட ஃபேமிலியோடு தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் இங்கேருந்து கேரளா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு வேனை பிடிச்சி அப்படியே நம்ம போட் ஹவுஸ்க்கும் போயாச்சு. போட் ஹவுஸ்க்கு போகிறவரெல்லாம் சீனர்லாம் கேரளா சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள், நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கினோம். அண்ட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி போட் ஹவுஸும் நம்ம ரீச் ஆயாச்சு. கேரளா ரீச் ஆகி போட்டிங்கும் ரீச் ஆகிட்டோம். பெரிய போட்டில் தான் நம்ம ஏறி இருக்கோம். ஆலப்புழா இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போக போக சொல்கிறேன். போட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் போட்டோட ஃபுல் டூரும் கம்ப்ளீட் டூரும் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்க. செம்ம டயர்டாயிடுச்சு. சரி ஒரு குளியில் போட்டால் ரிஃப்ரெஷ் ஆகிடும், வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு டப்புன்னு போய் ஒரு குளியில் போட்டு வெளியே வந்தோம். போட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே வந்து எட்டி பார்த்தா செம்ம வியூங்க. நம்மளே ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுறோம், சுற்றி போட்டு வர எல்லாத்துலையும் ட்ராவல் ஆகுது. அந்த சீனரியை பார்க்கறதுக்கே வேற லெவலாக இருந்துச்சுங்க. போட் ஹவுஸோட ஃப்ரண்ட் சைட் வியூ தான் அது. ஃப்ரண்ட்லேயே டிரைவர் சீட் ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே 3 சோஃபா போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து சேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் வியூவை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து 2 ரூம் கொடுத்துருப்பாங்க பக்கத்து பக்கத்தில். அங்கேருந்து இன்னும் தள்ளி போனீங்கன்னா அதே மாதிரி டிசைனில் இன்னும் 2 ரூம் இருக்கும். ஓகே, இது வரைக்குமே 4 ரூமு. அப்படியே ஸ்டேர்ஸு அதை தாண்டி போனால் இன்னும் 2 ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ஸ்டேர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அந்த ஸ்டேரை நம்ம ஏறி போனீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 சைட்லேயுமே வியூ இருக்கும். லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ரூம் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4 மேலே 4 ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 10 ரூம்ஸ் இந்த ஒரு போட்டிலே இருக்குது. ஓகேவா, நீங்கள் அங்கேருந்து இந்த வியூவை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பேக் சைடு போட்டு. அங்கேருந்து நம்ம ஸ்டேர்லேருந்து லெஃப்டில் வந்து ரூம்ஸ் இருக்குமா, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலே இருக்குது, ஒரு டைனிங் ஹால் மாதிரி. சுற்றி ஃபுல்லாக சீட்டட், ஃபுல்லாக உட்காந்துக்கலாம், நீங்கள் இல்லை தூங்கலாம், சேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நடுவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங் செட்டப்பில் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளுக்கு 4 சேர் விதமாக, ஒரு 3 டேபிள் விதமாக போட்டிருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சேர் கேட்டால் எக்ஸ்ட்ரா சேர் கொடுக்குறாங்க. அண்ட் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கோம். டாப் ஃப்ளோரில் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ரெண்டு பேர் தாராளமாக தூங்கலாம். பட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இவங்க குஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பக்கத்து போட்டு பெட்டு பெட்ஷீட்டு தலானி, பார்க்குற டிசைன்ஸும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஒர்க் ஆகுதான் இனிமேல் தான் செக் பண்ணோம். அண்ட் எஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண பாத்ரூம் டூர் குட்டியாக நீட்டாக இருக்குது. பாத்ரூம் டூர் பாத்ரூம்லாம் டூருன்றீங்களா? டைனிங் ஹாலுக்கு கொஞ்சம் உள்ளே போனோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வியூவை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஸ்பீட் போட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த போட் பேக்கேஜ் அது இன்க்ளூடு இல்லை, அது எக்ஸ்க்ளூடட் தான். அது வந்து நீங்கள் தனியாக பே பண்ணி தான் அதை என்ஜாய் பண்ணணும். ஆனால் சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோவில் நான் போக போக அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் நான் ரைட் பண்ணதும் காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் டைம் வந்துச்சு, அதனால் ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா டையப் பண்ணிட்டாங்க போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு. போட் ஹவுஸ்லேயே லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நம்ம லஞ்சுக்கு ஒரு சாப்பாடு, 2 வகையான கூட்டு சாம்பார், மீன் குழம்பு, அப்புறம் அண்ட் மீன் வறுவல் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப குட்டாக இருந்தது. ஆனால் நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம பசங்களை சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. போட்டை திருப்பி இன்னொரு இடத்துல ஹால்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் முன்னாடி நிறுத்திட்டாங்க. நம்ம அந்த கடையில் போயிட்டு என்ன வேணால் வாங்கிக்கலாம்னு விட்டாங்க. ஸ்நாக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஸ்நாக்ஸாக ஒன்று மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவை ப்ரொவைட் பண்ணாங்க. போண்டாவும் டேஸ்ட் குட்டாக இருக்குது. அண்ட் டீ எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் ட்ரூட் ஆர் டேர் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு
இதோட சொன்னி ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லவே சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 1,00,000-2,00,000 வரைக்குமே டிஃபர் ஆகுது. நீங்கள் செலக்ட் பண்ணுற போட்டு அண்ட் என்னென்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் சீசன் அன்சீசன் டைம்லாம் இருக்குது. நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்க அண்ட் எத்தனை பேர் கவுண்ட்டு என்ன மாதிரியான உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறத பொறுத்து தான் இதோட ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. நீங்கள் இந்த போட் ஹவுஸை புக் பண்ண போகிறீங்கன்னா ப்ரியராகவே செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே வேரி ஆகும். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்பீட் போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்போம். லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாமே லீகலுங்க. நம்மளும் நிறையவே பை பண்ணியிருந்தோம். அதை பற்றியும் நிறைய சூப்பரான பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் போட் ஹவுஸ்லேயே நைட் செம்ம ஃபன்னாக போச்சு. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.